தேவனுடைய ராஜ்யத்தில் எப்படி காரியங்கள் நடக்கிறது என்றால், தேவன் அனுப்பும் பொழுது ரிசீவ் பண்ணுறான், ரிசீவ் பண்ணும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் உண்டாகுது. கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு எதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படினு போட்டிருக்கு ஆங்கில பைபிளில், கரெக்டாக மொழிபெயர்த்திருக்காங்க. கேட்கிறவர்களுக்கு கிருபை உண்டாகும்படின்னு இருக்கும். இந்த கரீஸுங்கிற வார்த்தை யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. கேட்கிறவர்களுக்கு கிருபை உண்டாகும்படி. கிருபை எப்படி போகுது? வார்த்தையில் போகுது, பேசுறதெல்லாம் போகுது. கிருபை அப்படியே அலைவரிசையில் வராது. கிருபை, ஒரு நல்வாழ்வு கேட்ட கிருபை, ஆசீர்வாதத்துக்கு ஏற்ற கிருபை எப்படி உண்டாகும் என்றால், ஒரு மனிதன் உங்கள்கிட்ட பேசுகிறாரு, பேசும் பொழுது கிருபையின் மகன் அந்த இடத்துல இருந்தான் என்றால் அந்த கிருபையின் வார்த்தையை ரிசீவ் பண்ணுறான். இது புது உடன்படிக்கையா, போலி புது உடன்படிக்கையா? அப்படின்னா அவன்கிட்ட தங்காது. எவன் அனுப்புனானோ அவன்கிட்ட திருப்பி போயிடும். பரிகாசம் பண்ணுறவங்க, குறை சொல்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் பதில் பேசாதீங்க. இன்றைக்கூட ஒரு பிரதர் சகோதரர்கிட்ட பேசினேன், ஏன் பிரதர் இந்த வேலையெல்லாம் பார்த்தீங்க, நீ எவன் பரிகாசம் பண்ணுறானோ, எவன் உங்கள்கிட்ட பேசுகிறானோ அவனுக்கு ரிப்ளை பண்ணாதீங்க, ரிப்ளை பண்ணாதீங்க, ஃபோன் பண்ணாதீங்க, பேசாதீங்க. அவன் ரிசீவ் பண்ணாதவன். ஆண்டவன் சொன்னால் சமாதானத்துக்கு பாத்திரன் சொன்னேன்னா அவன்கிட்ட இருக்கும், ஏற்றுக்கலையா ஓன்டே திரும்பி வந்துடும். நான் சொன்னது விளங்குச்சிங்களா? சமாதானம், ஆவியானவர் கொடுக்குற சமாதானத்தை ஒரு மனிதன் ரிசீவ் பண்ணுக்கிறான், அங்கீகரிக்கிறான். அது சாய்ஸ். யாருடைய சாய்ஸ்னா நம்முடைய சாய்ஸ். அன்னிய பாசிகருக்கு ஆண்டவரே வந்து உங்க மேல கை வச்சாலும் அன்னிய பாசை வராது. சன் ஆஃப் அனாயிட்டிங் இருக்கிறான் ரிசீவ் பண்ணுவான். சமாதானத்துக்கு பாத்திரம் இல்லையா, அதாவது அபிஷேகத்தின் குமாரன், அபிஷேகத்தை ரிசீவ் பண்ணக்கூடிய குமாரன் இருந்தானா அன்னிய பேச பேசுவான். ஒரு பிரசங்கார் சொல்றாரு, மீட்டிங் நடத்திருக்கிறார், அன்னிய பாஷை பற்றி பேசியிருக்கிறாரு. அந்த ஏரியாவில் ஒரு குரூப் மக்கள் வந்து அன்னிய பாஷையெல்லாம் கிடையாது அப்படின்னு வாதாடுற மக்கள், அதுலேருந்து ஒரு குரூப் மக்கள் வந்து மீட்டிங்கில் வந்து உட்காந்துருக்காங்க. நல்ல வேலை உட்காந்துருக்காடா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். பிரசங்கம் பண்ணி முடிஞ்சவுடனே ஆல்ட்ரு கால் கூப்பிட்டுருக்காரு, அபிஷேகத்தை ரிசீவ் பண்ணுவதற்கு ஆல்ட்ரு கால் கூப்பிட்ருக்காரு. அந்த மக்கள்லாம் வந்து முன்னாடி வந்து முழங்கால் போட்டவொன்னே அவருக்கு ரொம்ப சந்தோஷம். வச்சிருக்கிறாரு, அனாயிண்டிங் ஃப்ளோ ஆகுது. அவன் ஓ ஓ ஓன்னு இருக்கான், அவ்வளோதான். ஓ ஓங்கிறதுனால அந்நிய பாஷை வராது, அதோட முடிஞ்சிடது. ஆவியானவர் வரும் பொழுது சன் ஆஃப் அனாயிண்டிங் என்ன செய்யணும், அந்த வார்த்தை ரிசீவ் பண்ணி ஆவியானவர் கொடுக்குற வார்த்தையின்படி பேசுறார். ரிசீவிங்கிறது உங்க சாய்ஸு. நான் சொன்னது விளங்குச்சிங்களா? தேவனோட ராஜ்ய என்பது புசிப்பும் குடிப்பும் அல்ல, நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவியினால் உண்டாகும் சந்தோஷம். அதை ஒரு மனிதன் ரிசீவ் பண்ணுகிறான். தேவனோட ராஜ்யத்தில் எப்படி காரியங்கள் நடக்கிறது என்றால், தேவன் அனுப்பும் பொழுது ரிசீவ் பண்ணுறான், ரிசீவ் பண்ணும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் உண்டாகுது. எவ்வளவு பெரிய கிஃப்டை ரிசீவ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு சந்தோஷம் இருக்கும். அப்படித்தானே? கடைக்கு போகிறீங்க, தற்செயலாக போகிறீங்க, நீங்கள் தான். இத்தனை நம்பர் யார் வர்றாங்களோ அவங்களுக்கு பட்டுப்படவுன்னு அவன் ஒரு சீக்ரெட் கோடு வச்சுருக்கான். நீங்கள் உள்ளே போனவொன்னு அப்படி இருந்தாங்க அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் கடையில் வந்த அந்த அட்மாஸ்பியரே மாறிடாது உங்களுக்கு. போப்பா, சும்மா கொடுக்குறதெல்லாம் நான் வாங்கவே மாட்டேன், அதில் எனக்கு பழக்கமே கிடையாது. வேற எவனாச்சும் பிச்சைக்காரன் கொடுனா அந்த சந்தோஷங்களுக்கு கிடைக்காது. ஒரு காரியம் கொடுக்குதா, ரிசீவ் பண்ணுறீங்களா, சந்தோஷம் உண்டாயிடும்.